ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போகிறபோது அந்த போட்டிகளுக்கு போகிற மனநிலை, இந்த ஆண்டு இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுக்கிற போது இருந்த மனநிலை அப்படி இருந்தது. அத்லெட்டிக் போட்டியில் நடக்கும்போது எல்லாம் இந்த லாங் ஜம்ப் நடக்கும்போது இப்போ சில சிங்கள மாவட்ட வீரர்கள் பாயும்போது இந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு கை தட்டுவாங்க. பார்க்குற ஆசையாக இருக்கும், நாங்கள் யோசிப்போம் நாளைக்கு போகிறோம், நாங்கள் பிக் கிரவுண்டில் போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அடுத்த ஒரு மீட்டில் கூட மெடல் வாங்குறோம்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு இங்கே வந்த பிறகு அந்த சிந்தனை இல்லாமல் போயிடும். டிஸ்ட்ரிக்டில் ஓகே, எங்களை மாதிரியான ஆமாம், வெளி மாவட்டத்திலேருந்து வரைக்கும் வந்து ஒரு பயிற்சி பயிட்டப்பட்ட இராணுவ வீரர்களாக தான் இருப்பினோம். அவையோட கேகங்களை பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு. நிறைய ஸ்கூல் வந்து எல்லார் மேலேயும் ஒரு கவனம் எடுத்து செய்ய தொடங்கினா தான் வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஓகேயாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சமூகம் அமையும். கபடி வந்து இன்டோர்லாம் கூட விளையாடுறது, இன்டோரில் விளையாடுறதுக்கு நாங்கள் கார்பெட்டில் விளையாடுறாங்களோ, இங்கே கார்பெட் போட்டு விளையாடுறதுக்கு இன்டோர் எங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல, அதை கட்டம்தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் 2021 33 தேசிய விளையாட்டு போட்டியில் நாங்கள் உண்மையிலேயே எல்லாத்தையுமே இலக்காக தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா முழு விளையாட்டு போட்டியிலுமே யாழ்மாணத்தில் நடக்கும் சொல்லி அறிவிக்கப்பட்டது. மிக குறிப்பாக தேசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கக்கூடியவர்கள் மனப்பதிவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு துறை ரீதியாக ஒட்டுமொத்தமாக குழு போட்டிகள், அதே போல் ஏனைய போட்டிகளில் அடைமட்டங்களை வெளிப்படுத்திருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீளலான் தரிசனத்தில் செல்லலாம். தேசிய சம்மேளனத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் குறிப்பாக பார்க்க போனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குழு போட்டிகளிலே அடைமட்டங்கள் அது பெற்றக்கூடிய வெற்றிகளுடைய எண்ணிக்கை என்பது கணிசமாக இருக்கிறது. ஆனால் மைதான நிகழ்வுகள், சுவட்டு நிகழ்வுகள் சொல்லி அளவான விஷயங்கள் இருக்குது. அதிலையும் இன்னும் திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தால் மேலே வந்திருக்க முடியும். ஏன் யாழ்ப்பாண மாவட்டத்தினாலே இந்த தடகள போட்டிகளிலும் ஏனைய மைதான நிகழ்வுகளிலும் தங்களுடைய பெறுபேறுகளை பதிக்க முடியவில்லை? இந்த வருடம் வந்து எங்களுக்கு அந்த காலப்பகுதி வந்து உண்மையிலே குறைவாக இருந்தது என்றால் எங்களுக்கு டேட் நேஷனல் மீட் டேட் அறிவித்த பிறகுதான் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் மீட்டை வச்சினாங்க. இந்த மழை காலங்களால் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு மாதத்துக்கு முதலே அத்லெட்டிக் மீட் முடிஞ்சிடும். அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்ட்டிசிப் பண்ண பிளேஸும் வந்து மேலே எங்களுக்கு அந்த நேஷனலில் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் வந்து பார்ட்டிசிப் பண்ணுறது. இப்போ இந்த முறை வந்து அந்த பிளேஸ்லாம் இல்லை. இப்போ நாங்கள் எதிர்பார்க்க நாங்கள் சோர் பண்ணிக்கிட்டு போனது பிரகாஷண்டையும் சுஜிபாண்டையும் நர்மதாண்டிய பிளேஸும் எங்களுக்கு கிடைக்கும் முடியும் எதிர்பார்த்துட்டு போனது. சுஜிபாண்டிய நர்மதாண்டிய பிளேஸ் எங்களுக்கு கிடைக்கல. நான் எதிர்பாராத விதமாக நான் எதிர்பார்க்கல. எனக்கு சந்தோஷமான விஷயம் தான் கேட்டோன்னு சந்தோஷப்பட்டது இவரோட வந்த பருத்தில் போய் ரெண்டு பேர் U20 ரெண்டு பேர் பட்ஷர்ட்லேயும் டிஸ்கஸ் த்ரோலையும் மெடல் வின் பண்ணது. எங்களுக்கு அந்த இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி பிரகாஷுக்கு வந்து ஒரு ஸ்கூல் வந்து நல்ல ஒரு சூழல் அமைஞ்சுது. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ குரூப் யூன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வெளியில் விட மாட்டேன். எங்களோட எந்த கிளப்லேயும் ஒரு பிள்ளை இருக்கிறார். நான் சுவராஜ் சொல்லுவேன், அந்த பிள்ளை வந்து நேஷனலில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரெக்கார்ட் பிரேக் U20 ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார். ஆனால் ஸ்கூலில் விட மாட்டேன். அந்த பிள்ளை ஸ்கூல் மீட் பண்ணால் அந்த பிள்ளை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி நிறைய பிள்ளைகள் வந்து எங்களோட ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு எந்த கிளப்லேயே நிறைய பிள்ளைகள் இருக்குது. U20 விளையாடக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் அப்படி திறமைகளை பாடசாலைகளுக்குள்ளே மாத்திரம் மட்டுப்படுத்துகிறார்கள்? அது பாடசாலை சமூகம், எங்களோட பாடசாலை சமூகம் வந்து வேறு மீட்டுக்கு போனால் பிள்ளைக்கு இன்ஜரி ஆகிடும், பிள்ளை பயந்துடும், பெரியா கூட பார்ட்டிசிபேட் பண்ணால் பயந்துடும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவளுக்கு இவன் மைண்ட் அப்செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லினோம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு வீரருக்கு வந்து அனுபவம் வந்து மிக முக்கியம். இந்த வருடம் வந்து நாங்கள் 53 புள்ளிகளோட 6 இடத்தை தக்க வச்சு கொண்டாங்கள். எங்களுக்கு மேலே இந்த 5 இடத்துல கேகால மாவட்டம் 56 புள்ளிகள். ஒரே ஒரு ஏதாவது ஒரு ஒரு அத்லெட்டிக் வேனில் ஒரு செகண்ட் பிளேஸ் கிடச்சிருந்தால் நாங்கள் 5வது. எங்களை அதுக்கு மேலே இருந்த கொழும்பு மாவட்டம் வந்து 61 புள்ளிகள். எங்களுக்கு ஒரு 2 ஃபஸ்ட்டும் ஒரு செகண்ட் கிடச்சிருந்தால் நாங்கள் 4வது. இப்படியான இடங்களும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எங்களோட ஆற்றில் எங்களை அடையாளப்படுத்த வேண்டிய இடங்களை நாங்கள் அடையாளப்படுத்தாமல் போனால் தான் எங்களோட சந்தர்ப்பங்களும் எங்களோட தகுதியிலும் வந்து கீழே போய்கொண்டிருக்கு. இப்போ 26 இடத்துலேருந்து நாங்கள் 17வதுக்கு வந்து இப்போ 6வதுக்கு வந்திருக்கிறோம். முயற்சி செய்ய தேவையில்லை, பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். அந்த பிள்ளைகள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நாங்கள் இன்றைக்கு 3வது செகண்ட் பிளேஸ் வந்திருப்போம், 3rd பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்திருப்போம். அத்லெட்டிக்கில் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் எங்களால் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே இந்த தேசிய இளைஞர் சம்மேளன விளையாட்டு போட்டியிருந்தால் வைஎஸ்ஓவும் ஃபெடரேஷன் தான் அதை பார்க்கணும்னு நினைக்கணும். ஆனால் என்ன பொறுத்தவங்க அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எஸ்ஓவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ எஸ்ஓ மினிஸ்ட்ரி ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்து வைஎஸ்ஓ மாதிரி சப்போர்ட் பண்ணணும், ஸ்கூல் மீட்டுக்கு வந்து வைஎஸ்ஓ மாதிரி சப்போர்ட் பண்ணணும், எஸ்ஓ மாதிரி சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் தனித்தனியாக வந்து ஸ்கூல் நேஷனல் வந்து ஸ்கூல் டீம் மட்டும் பார்க்கும், எஸ்ஓ மீட் வந்து எஸ்ஓ மட்டும் தான் பார்ப்பார், வைஎஸ்ஓ மீட் வந்து வைஎஸ்ஓ மட்டும் தான் பார்ப்பார்னு பார்த்தா எங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து குறைவாக தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தின் மீட் எந்த மீட்டாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் அச்சீவ்மெண்ட்டை 3 சேர்ந்து பார்ப்போமான்றிருந்தால் சுவராக அது வந்து யாழ்ப்பாணத்தில் பிளேஸ் பண்ணுமான கேள்வி இருக்காதுங்க. பிளேஸ் பண்ணுமான்றது சுவ நிச்சயமாக கூறலாமாங்க. அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறபடியாக தான் நாங்கள் அந்த மைதான சுட்டு நிகழ்ச்சிகளில் வந்து எங்களுக்கான அடைய மாட்டங்கள் குறைவாக இருக்குது. ஒரு விஷயம் சொல்லிங்க, குறிப்பாக அந்த வெளி மாவட்டத்திலே போட்டிகளில் பங்கு பெற்றுகிற போது பிள்ளைகள் அவர்களுடைய உபகரணங்களை அவருடைய பெற்றோர்கள் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய போக்குக்கே அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை பெற்றோர்கள் செய்கிறார்கள். விஷயம் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பெற்றோர்கள் என்ன, இப்போ எங்களோட வரலாறுகள் எங்களோட முன்னைய காலப்பகுதியில் இருந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது அதனால் என்ன உதவியில் இப்போ பேரண்ட்ஸுக்கு கண்டா படிப்பு மட்டும்தான், பிள்ளை முன்னேறும் படிக்க தான் வேணும்.
படித்தா மட்டும்தான் பிள்ளை முன்னேறும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன ஒரு பிள்ளை வந்து இப்போ எங்கள் கிளப் பிள்ளைய பிள்ளைக்கு போய் கேட்டுறது என் அம்மா சொன்னால் அந்த பிள்ளை அரமணத்தை தான் வீட்டை நிற்கிறேன் சார். ஏனம்மாண்டு கேட்டால் பள்ளிக்கூடத்தில் வந்தோன்னே சாப்பிடக்கொண்டு அப்படியே குமரன் சட்ட கிளாஸுக்கு போகிறது, போன அஞ்சரைக்கு வந்து அப்படி இங்கிலீஷ் கிளாஸுக்கு போகிறதுக்கு, முடிஞ்ச ஏழரைக்கு வந்து திருப்பி ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு போகிறது, 9 மணிக்கு தான் வந்து இப்போ இந்த வீட்டை சேர்ந்து ஒரு ஆள் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறவர், 11 மணிக்கு தான் பிள்ளை படுங்க, 12 மணி கிளம்பி இப்படியே படித்து போட்டு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். இப்படியே போய்க்கொண்டு தான் அந்த பிள்ளைண்ட மைண்ட் மனநிலை என்ன ஆகும்னு நான் யோசிச்சு பார்க்கல. அப்படியான உள்ள பிள்ளைகளுக்கு விளையாட்டு வந்து படிக்கத்தான் வேணும், அதுக்கு இன்னொரு துறையில் ஏதாவது ஒரு துறையில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் வடக்க பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களோட மனநிலை கல்வி படிப்பு தான், விளையாட்டு என்ற ஒரு கல்விக்குள்ள ஒரு அடங்கு, உடற்பயிற்சி சுகாதாரம் என்ற ஒரு கல்விக்குள்ளே அடங்குன்ற இவரும் இது யாருமே யோசிக்கிறே இல்லை. வெளி மாவட்டங்களுக்கு போனால் பிள்ளை முன்னுக்கு சும்மா ஸ்டைலில் நடந்து போகும், பின்னுக்கு தேவைப்பன் மெட்டீரியல்ஸ் பேக்கை தூக்கிட்டு வருவார், அங்கே அம்மா தண்ணி பொருள் தூக்கிட்டு வருவார். இப்போ அந்த பிள்ளைகளும் பார்த்தா அந்த பிள்ளை என்ன செய்யணும், அந்த பிள்ளை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்குது. இப்போ அந்த பிள்ளைக்கும் பிள்ளை படிப்பும் படிப்பாக இருக்குது, விளையாட்டும் விளையாட்டாக இருக்குது, அது வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் அப்படி இருக்குது. இங்கே யாழ்ப்பாணத்தை பிறகு இத்தனை பேரண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல, சப்போர்ட் பண்ணுறாங்களும் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லல, ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கேட்டே இல்லை. ஒரு ஆள் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுறேன் போல நாங்கள் சரி சப்போர்ட் கிடைக்குது விளையாட்டு துறைக்கு இங்கே முன்னுரிமை கிடைக்குதுன்னு நாங்கள் சொல்லிடலாம். அங்கே ஒன்று மிஞ்சு ஒன்று நடக்கிறத பார்த்து எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லா இடத்துலையும் அப்படி நடக்குமா இருந்தால் தான் நாங்கள் சொல்லலாம் பெற்றோர்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு சொல்லி. இங்கே யாழ்ப்பாணத்தை வடக்க பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் ஆதரவு இல்லை. எல்லா பிள்ளைகளும் பல்கலைக்கழகம் போனால் ஏனைய துறைகளை பார்த்துக்கொள்ள காக்கலாம், இல்லை எல்லாருமே போகிறது என்பது சாத்தியம் இல்லாத விஷயம். முழுப்பேரும் கற்கக்கூடிய உயர்தரத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து பல்கலைக்கழகத்துக்கு போவதோ இல்லை ஏதாவது துறைகளுக்குள்ளே போவதோ சாத்தியப்படாத விஷயம். அங்கே போய் அவர்களாலே வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தால் வாழ்க்கைகளில் வெற்றி பெறக்கூடிய சில கல்விகளை வந்து இவ்வாறான இணைப்பாட விதான செயற்பாடுகள் தான் அதிகம் கொடுக்கிறது. அவர்களுடைய அடைவு மட்டம் திறன் விருத்தி ஏனைய பல்வேறுபட்ட பண்புநிலை மாற்றங்களுக்கெல்லாம் பிரதானமாக இந்த ஒவ்வொரு துறைகளும் பங்களிப்பு செய்கிறது. ஆகவே அந்த பக்கம் கொஞ்சம் நாங்களும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுனா ஏனைய இடத்துலலாம் இதை பார்க்குற போதெல்லாம் சில வேட கவலையாக இருக்குது. எங்கள் மண்ணில் இவ்வளோ வீரர்கள் இருக்கிறார்கள், இவ்வளோ பேர் இருக்கிறார்கள், சொல்லலாம் கௌரவத்தை பார்த்து நான் இந்த போட்டியெலாம் விளையாடுறதா, என்னுடைய திறமை என்பது இவ்வளோ பெரிதாக இருக்குது, இந்த சின்ன சின்ன போட்டியெலாம் விளையாட மாட்டோம் அப்படி என்ற சில மனநிலையோடு கூட சிலர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் காலம் தாண்டியதற்கு பிறகு மனம் பறந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த போட்டிகள் நாங்கள் எங்களை அடைவு மட்டத்தை பரீட்சித்து பார்த்ததுக்கு எங்களுடைய நிலைகளை மீள ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளாக நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. தர்சனுடைய பதிவில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக. நவிஷா, இந்த போட்டிகளில் பங்கு பெற்று நீங்கள் குறிப்பாக வந்து ஏனைய மாவட்டங்களோடு ஒப்புகிற போது இங்கே இருக்கக்கூடிய போட்டிகளில் பங்கு பெற்றுக்கிற போது நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய சவால்கள் எப்படி இருந்தது, இதை தொடர்ந்து எப்படி இந்த வெற்றிகளை தக்க வைக்க முடியும்? இந்த முறை நாங்கள் டீம் போட்டோன்னா அதுக்கு காட்டம் பையோ சோமங்கட கோச்சும் தான். இந்த முறை நாங்கள் டீம் போடுறதுனால தான் கடைசி நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு முதல் 10 நாளைக்கு முதல் தான் நாங்கள் டீம் போடுறோன்னு ஒரு டிஸ்ட்ரிக் மேட்ச் வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் தான் வந்தோம். நாங்கள் பிறகும் நாங்கள் நேஷனல் மேட்சில் மழை அதுகளால் எங்களால் நிறைய நாள் ப்ராக்டிஸ் எடுக்க முடியலை. ஒரு கிழமைக்கு மேலே நாங்கள் ப்ராக்டிஸ் என்றது எடுக்கலை பெருசாக. ஆனால் ஒரு மன தைரியம் இருந்தது, 2-3 வருஷம் விளையாடின இதால் இந்த முறை எப்படியும் அடிக்கலாம்னா. நான் எங்களை வந்து 3 பேர் தான் சீனியர்ஸ் பிளேயர், மிச்ச எல்லாரும் அந்த சடன்லி அடுத்த பிளேயர்ஸ் தான். ஆனாலும் அந்த எல்லாட்ட மன தைரியத்தோடு நாங்கள் விளையாடலாமன்ற இதோடு தான் விளையாடி கொண்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் இதில் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் இதன் ரூல்ஸ் இதன் தாண்டி எங்களை மன தைரியத்தை நாங்கள் விடாமல் கடைசி வரையும் இருந்தால் தான் இதில் போட்டியில் ஜெயிக்கலாம். குறிப்பாக இந்த உபகரணம் ரீதியாக போட்டிகளில் பயிற்சி பெறக்கூடிய தளங்கள் ரீதியாக விதமான சவால்கள் இருந்தது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக மைதானம்ன்றது தான் பிரச்சனையாக இருந்தது. அதால் தான் நாங்கள் நிறைய நாள் ப்ராக்டிஸ் எடுக்கல. உபகரணம் எங்கள்கிட்ட இருக்குது, வயசு தந்தவா அதை வச்சு விளையாடுற அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான தளம் எங்களுக்கு கிடைக்கல. சரி, குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இந்த பயிற்சிகள் குறைவு, ஆனால் போட்டிகளில் பங்கு பெற்றினோம். பயிற்சி இல்லாமல் போட்டிகள் எப்படி இருந்தது? பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது. என்னென்ன மற்ற எங்களோட எதிர இருந்த பெரிய ஒரு ப்ராக்டிஸோடு வந்தவை. அந்த இடத்துல நாங்கள் இவங்களோட மனதை தளர விடாமல் எப்படியும் இழுக்கலாம், இந்த முறை இழுத்து ஃபஸ்ட் அடிக்கணும்னு தான் வந்து நாங்கள். கடைசி நேரத்தில் எங்கள் ஒரு பிளேயரால் இயலாத போன பட்சத்திலான் அந்த வெற்றியை எங்களை விட்டு போனோம். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் போட்டிகள்? நிச்சயமாக அடுத்த வருஷம் இந்த வெற்றியை நாங்கள் அடைவோம்னு நினைக்கிறேன். குறிப்பாக வாழ்த்துக்களை இப்போதே பகிர்ந்து வைக்கிறோம். அடுத்த முறை இந்த களம் நிச்சயமாக அந்த வேளையிலும் அழைக்கும். பிரகாஷ், குறிப்பாக தடகளத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக ஏனைய மைதான ஏனைய போட்டிகளில் வெற்றிகள் பெறப்பட்டிருக்கிறது, மைதானம் கள நிகழ்வுகளிலே குறைவு. அப்படி இருக்கிற போது தட்டறிதல் இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுக்கிற போது எப்படி சவாலாக இருந்தது? சவால்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து நாங்கள் 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறபடியே எங்களுக்கு அது தெரியும், அது இந்த சரியான டெக்னிக் தெரியும். இந்த எங்களோட கோச் வந்து ஒரு அத்லீட் தான். அவர் வந்து அவர் கடந்த காலங்களில் அவரும் தேசிய ரீதியில் சாதனை படுத்திருக்கார். அதால் சரியான டெக்னிக் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தருவார். எங்களுக்கு மட்டுமில்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர் பயிற்றுவிச்சிருக்கார். அதே மாதிரி எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு. அதால் எங்களுக்கு அந்த பயம் அண்டு இல்லை, பயிற்சிக்கு செய்ய முடியாத பிரச்சனை தான் இருந்தது உண்டு. இப்போ கிரவுண்டில் கொஞ்சம் பிரச்சனை, மழை பெஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணிடலாது,
இப்போ கொரோனா பிரச்சனையில் கொஞ்ச காலம் செய்யலை, அதாவது மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு செய்யலை. குறிப்பாக தரிசன ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார், இந்த எங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையிலே மாற்றம் இல்லை, அதனாலே வந்து பல வீரர்கள் வெளியே வர முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்கிறது? அப்படி எல்லாரும் சொல்ல முடியாது. எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஸ்கூல் டைம் படிக்கிறவங்களெல்லாம் எங்களோட கோச் வந்து எங்களோட இந்த பேரண்ட்ஸ் வந்து படிப்பில் கவனம் எடுக்கிறத விட கோச் கவனம் எடுப்பார் எங்களுக்கு. இப்போ எங்களோட பேரண்ட்ஸோடு வந்து கதைப்பார், நீங்கள் வந்து அனுப்புங்க, நான் அவங்களோட கவனம் எடுப்பேன், அவன் வந்து சரியான ரீதியில் போவான் ஏன்னு சொன்னால். இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து அவன் மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் அப்பா அம்மா வந்து எங்களை நம்பினோட எங்களோட கோச்சை நம்பினவர் ஏன்னு சொன்னால், அப்போ அவர் ஒரு பெரிய ஒரு நிலைமை இருக்கிறதுக்கு அவர் சொல்லிக்குள்ளே அவன் எப்படியும் தவறான ரீதியில் போக மாட்டான்ட்டு எங்களுக்கு சரியான சப்போர்ட் தந்தவர். பேரண்ட்ஸ் சரி எல்லாருமே நல்ல சப்போர்ட் தந்தாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை சேர்த்து உங்களுக்கு அடுத்த தலைமுறையிலும் இன்னும் வீரர்கள் இந்த முறை பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள், எப்படி இது சாத்தியப்பட்டது? அவர்களும் வந்து இதே ஃபீல்டே இருக்கணும். இப்போ நாங்கள் எங்களோட கோச் நிறைய பேர் பயிற்றுவித்தது இப்போ இல்லாமல் போயிட்டு கன பேர் அந்த இடையிலே போனார்கள். பேரண்ட் சப்போர்ட் இல்லை அப்படி போனாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னு சொன்னால் அவையிலேயும் இப்போ கோச் பயிற்றுவிப்பார், அவை இல்லாட்டி இப்போ நாங்கள் தனியாக போனால் கூட நாங்கள் தனியவே செய்யக்கூடிய ஒரு இதுக்கு செட் ஆகிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. அவை இந்த ஸ்கூலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதால எங்களுக்கு பெரிய சவாலாமே இல்லை. குறிப்பாக இந்த ஆண்டிலே நீங்கள் உள்ளிட்ட சில பதக்கங்களை பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது, அடுத்த ஆண்டுகளிலே இதை எந்த தளம் நோக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்குது? அடுத்த முறை என்னென்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. ஏண்டா இப்போ பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிட்டுது, அதால் எங்களுக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நிலைமையிலும் இருக்கும். பாடசாலை மாணவர் அன்றைக்கு சொல்லிக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவையில் இந்த ஏலவேல் அங்கே போய்க்குள்ளே அவையில் ப்ராக்டிஸ் பண்ண டைம் குறையும், அதுதான் பிரச்சனை. ரெண்டு ஆண்டுகள் போட்டிகளே இல்லை, போட்டிகள் நடத்தப்படாத முடியாத நிலை நாட்டிலும் சரி எல்லா இடத்திலும் சரி இருந்தது. அதை தாண்டி ஒரு பதக்கத்தை விருதை பெற்றுக்கொள்கிற அந்த தருணம் எப்படி இருந்தது? நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னு சொன்னால் ரெண்டு வருஷமாக நாங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய கேம்ஸ், அது இடையில பிரச்சனை வந்ததால் எதுவுமே செய்ய முடியலை. இது வந்து உயர்ந்த அடைய மாட்டோம், இவ்வளோ காலம் நாங்கள் செஞ்சதுக்குள்ளே இது பெஸ்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் அப் பண்ணி இருக்குது. ஸோ சந்தோஷமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் அடிக்க முடியலை அந்த ஒரு காலம் தான் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி எல்லாருமே சப்போர்ட் பண்ணா ஃபிட்னஸ் வந்து ஏகே ஃபிட்னஸ்லாம் செய்கிறது. அப்போ இப்போ மலையன்று நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாததிலும் ஃபிட்னஸில் மெயின்டைன் பண்ணிக்கொண்டுறாங்க, அதால் வந்து எங்களுக்கு பெரிய சவால் அமையலை இது. சரி, இந்த வெற்றியை சமூகம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் எப்படி பார்த்தார்கள்? அவைக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ரெண்டு வருஷமாக இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு நாங்கள் ஒன்றுமே இல்லை என்றைக்குள்ள நாங்கள் அவங்க நினைப்பாங்க நாங்கள் ஸ்போர்ட்ஸே செய்கிறது இல்லை, ஃபுல்லாக விட்டுட்டோம், வேறு ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டோம்ண்டு. ஸோ இப்போ நாங்கள் அதில் வின் பண்ணக்குள்ளே அவைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. நாங்கள் இதுவும் தொடர்ந்து செய்கிறோம். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் லீவ் பண்ணி இப்போ மூன்று வருஷம் ஆகிட்டு, இப்போ அந்த லீவ் பண்ணால் எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அத்லெட்டிக்ன்றது தனியாக ஒரு செய்யணும், இப்போ எல்லோரும் குரூப்பாக வந்தால் செய்யணும்னு இல்லை, நான் தனியாக தான் செய்யலாம். அதே மாதிரி நாங்கள் எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் போய் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தனியாக வந்து செஞ்சு நாங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. அது ஸ்கூலில் கூட நான் ஹார்ட்லி குடிச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவையிலுமே எனக்கு நிறைய சப்போர்ட். நான் வெளியில் வந்தால் செய்யல, அது எல்லோரும் போய் அப்போ எங்களுக்கு நம்பிக்கை வச்சு எங்களுக்கு அந்த எல்லா சப்போர்ட்டும் செஞ்சாங்க. குறிப்பாக எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஊர்கூடி தேர்தலுக்கு வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லுங்கள். எல்லோரோடும் சேர்ந்து தான் இந்த வெற்றிகள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பதியப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்டவர்கள் ஒவ்வொரு வெற்றிகளின் பங்காளர்களாகவும் இருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஷமினா, குறிப்பாக இந்த கபடி போட்டிகள் நாங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க பயிற்சிகளிலே பல்வேறுபட்ட சிக்கலாக இருந்தது, அப்படி இருக்கிற போது இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுவது இதை தாண்டிடக்கூடிய சவால்கள் என்ன இருந்தது? நாங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த கபடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மீட்டன்னு சொல்லி எங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று கிழமை அந்த டைமில் எங்களுக்கு கிரவுண்ட் இல்லை. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஜசிந்தா ஸ்கூலில், அந்த டைம் அந்த ஸ்கூல் வந்து குவைட் இதால் தனிமைப்படுத்தி இருந்தது, அதனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கிரவுண்ட் இல்லை. அதோட இன்டோரும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் மூன்று நாள் தான் ப்ராக்டிஸ் எடுத்தோம். அந்த மூன்று நாள் ப்ராக்டிஸ் வார்ம் அப் செஞ்சது நாங்கள் ரோட்டில் தான் ஓடினாங்க. ரோட்டில் ஓடி எங்களுக்கு மிஸ் ஒரு ஆள் இருந்த வனரோஜி மிஸ் என்ற எங்களோட கோச் பண்ணுறவா, அவன்ற வீட்டில் நாங்கள் ப்ராக்டிஸ் பார்த்தோம். எங்களுக்கு அந்த எங்களோட சார் வந்து அதாவது எஸ்ஓம் ரெண்டு பேர் இருக்கணும், எங்களோட மூந்தன் சாரும் ஜிவிந்தன் எஸ்ஓவும், அவங்க வடமராட்சியிலேருந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸுக்கு ஈவினிங் வருவாங்க. அந்த மூன்று நாளும் அவங்க வந்து அந்த மிஸ் வீட்டை இருந்து நின்று தான் நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் பார்த்தோம். பார்த்து அதுக்கு பிறகு அவங்க ஒரு எங்களுக்கு தூண்டுதல் தந்தாங்க, அவங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு ஒரு இதாக தான் வெற்றி காரணமாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி மூன்று நாள் ப்ராக்டிஸோ ஒரு நாள் ப்ராக்டிஸோ நம்பிக்கையே தளர விடாமல் நீங்கள் போய் விளையாடினீங்கன்றா கட்டாயம் வெற்றி உங்களுக்கு தான் என்ன ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தந்தாங்க. ஒரு வெற்றியை பெறுவதற்கு மூன்று நாள் பயிற்சி மாத்திரம் போதுமா? நிச்சயம் இல்லை.
இந்த கபடியை பொறுத்த மட்டும் தினமும் எடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி. கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருஷம் பயிற்சி இல்லாமல் இருந்தோம். இப்போ 3 நாள் பயிற்சியோடு இருந்தோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு மீட் வந்ததால் தொடர்ந்து இப்போவும் எங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டா இருக்கிறோம் நாங்கள். சரி, போட்டிகளின் போது எப்படி இருந்தது களநிலைமைகள்? களநிலைமைகள் எங்களுக்கு வந்து மிகவும் நிறைய சவால்களோடு தான் நாங்கள் விளையாடினாங்கள். வார்ம்அப் இல்லை, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனாங்க. அங்கே எங்களுக்கு தொடர்ந்து மேட்ச், இடையில கேப் ஒன்றுமே இல்லை, தொடர்ந்து மேட்ச் நடக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் ஒருவருமே மனதை தளர விடாமல் தான் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். கடைசி மட்டும் கொஞ்சம் காலமாக போட்டிகள் இல்லை, மிக நீண்ட காலமாக அந்த துறைகள் இருந்திருக்கிறவங்களுக்கு போட்டி இல்லாட சலிப்பாக இருக்கும், அல்லது ஒரு கஷ்டமான உணர்வு இருக்கும். அப்படி இருக்கிற போது இந்த போட்டிகளில் பெற்றுக்கூடிய வெற்றி, அந்த மனநிலைகள் எப்படி இருக்கு? எங்களுக்கு இந்த இதில் வந்து செகண்ட் பிளேஸ் அடித்தது கவலையாக தான் இருந்தது, ஆனால் ஃபஸ்ட் அடிக்க வேண்டிய ஒரு மேட்சாக தான் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் எங்களோட மனம் வந்து இடையில எல்லாருக்கும் மிஞ்சரியான கட்டத்தில் எங்களுக்கு எதுவும் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு, சேஞ்ச் பண்ணி ஒன்று பிள்ளைய விளையாடி மாற்றி செய்யக்கூடிய நிலை எங்கள்கிட்ட இல்லை. அந்த செகண்ட் பிளேஸ் அடித்ததும் எங்களுக்கு ஓகே, ஆனால் இது செகண்ட் பிளேஸ் எங்களுக்கு அடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை, ஃபஸ்ட் தான் அடிக்க வேணும். எங்களோட சேராக்கள் எங்களுக்கு ஒரு தூண்டுதல், இல்லை நிச்சயம் நீங்கள் ஃபஸ்ட் அடிக்கலாம்னு சொன்னாங்க, ஆனால் எங்களோட மனநிலை இதால் கேலஸால் கொஞ்சம் விட்டுட்டோம். மிக குறிப்பாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும், இந்த பண்டிதர் ஜசிந்தா பாடசாலையை பொறுத்தவரை இன்றைக்கு மாத்திரமல்ல மிக நீண்ட காலமாக இந்த இளைஞர் சுயமன்றத்தோடு இந்த போட்டிகளோடு நல்லா ஞாபகம் இருக்கிறது. நான் அன்றைக்கும் இந்த விஷயத்தை குறிப்பிடணும், இராணுவ அணிக்கு எதிராக பாடசாலை பிள்ளைகளாக இருக்கிற போது நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி இன்றைக்கும் நினைவிருக்கு. அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய உபாதிபர், அதிபர், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டவர்களுடைய பயிற்சியாளர் நிரோஜினி, அது சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து மிக கணிசமாக அந்த இடத்தினுடைய வெற்றி, அந்த பிள்ளைகளுடைய வெற்றி. குறிப்பாக பார்க்கணும்னால் யாழ் நகரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அங்காள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தேவாலயத்தினுடைய பெயராலே தான் அந்த இடம் அறியப்பட்டாலும் கூட இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய திறமையான வீரர்கள் மூலமாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. 3 வீரர்கள் தேசிய அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்பதும் இவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி. அன்றைக்கெல்லாம் நினைக்கிறேன் 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்துக் கொண்டுதான் அந்த ராணுவ அணிக்கு எதிரான வெற்றிகள்லாம் பெறப்பட்டிருந்தது. அப்படி இருந்திருக்கக்கூடிய வெற்றி என்பது இப்போ தனியே ஒருவர் மாத்திரம் அடையப்படுவதில்லை, இல்லை இப்படியான சின்ன சின்ன காரணங்கள் எல்லாம் அடையப்பட்டிருக்கு. இனிமேலாவது நாங்கள் அதுக்கு போக மாட்டோம், இதற்கு விட மாட்டோம், பாடசாலைக்குள்ளே மாத்திரம்தான் இந்த வரையர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய செய்தியை இந்த விஷயம் சொல்லியிருக்கும். அதே போல தான் குறிப்பாக டிஷாந்தி, இந்த கரம் போட்டிகளிலே இந்த முறை பங்கு பெற்றிருந்தீர்கள். போட்டிகளை பொறுத்தவரையிலே இணையவர்கள் ஒவ்வொரு விதமான மைதான நிகழ்வுகள் சார்ந்திருக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டார்கள். மைதானம் சார்ந்திருக்கூடிய பிரச்சனை, இணைய பிரச்சனைகளை உங்களை பொறுத்தவரையிலே இந்த கரம் எப்படி யாழ் மாவட்டத்தில் இருந்திருக்கிறது, இதை போட்டிகளிலே பங்கு கொள்வது எப்படி இருந்தது? கரம் வந்து ஃபேமஸான விளையாட்டு தானே, ஒரு இன்டோர் கேம். இது ஸ்கூல் லெவலில் தான் விளையாடு, கிளப் மீட்டுகள் அப்படி தான் விளையாடப்பட்டது. அப்புறம் தான் தெரியும் ஃபெடரேஷன்டே கொழும்பில் இருக்குன்ட்டு எங்களுக்கு பிறகு தான் தெரிய வந்தது. அவங்களோட மேட்சஸ் விளையாடும்போது அவங்க தர சப்போர்ட், கொழும்பு ஆர்மி டீம், ஏர்ஃபோர்ஸ் டீமில் தர சப்போர்ட்டுகள், எங்களை நாங்கள் நல்லா விளையாடுறப்ப எங்களை டீமுக்கு வர சொல்லி கேட்குறது அவங்களே. அப்போ அவங்களோட சப்போர்ட்டும் கொஞ்சம் எங்களுக்கு மச்சஸ் விளாடணும், அங்கே போய் விளாடணும், அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கால் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி மச் நடக்குது வந்து விளாட்றீங்களான்ட்டு. ஆனால் எங்களுக்கு கொரோனா பேரண்ட்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் விட பயம், மற்றபடி எல்லா சப்போர்ட்டும் செய்வாங்க, ப்ராக்டிஸுக்கான எல்லா சப்போர்ட்டும் செய்வாங்க. இந்த மாதிரி மச்சுக்கு ஜுத் மச்சுக்கு 3 வீக்ஸுக்கு முதல் தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க மச் இப்படி நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் 1 வீக் ஆச்சு, கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் ஒரே டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் கோஆர்டினேஷன் இருக்குது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃப்ரீ டைம் சொன்னாங்க. இப்போ இந்த அவ்வளோத்தையும் செட் பண்ணி 2 வீக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் நடந்துச்சு. மச் விளாடும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இவங்க ப்ராக்டிஸ் இல்லை இந்த மாதிரி 2 வீக்ஸ் ப்ராக்டிஸோட என்ன வின் பண்ணுறது, கட்டாயம் செம் படிக்கணும், எங்களால் ஏலும் கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்போ இறங்கி விளாடுனாங்க, 10-3 போட்ஸ் விளாட தான் தெரியும், இவங்களும் எங்களோட 3-2 வீக்ஸ் ப்ராக்டிஸ்லேயே இவங்களும் எங்கள் லெவல்லாம் இருக்காங்கன்ட்டு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தபடியாக கொஞ்சம் ஃபைட் பண்ணி விளாடினாங்க. செமிஃபைனலில் கிளம்பு வந்தது, 2 பாயிண்ட்ஸ் தான் வித்தியாசம், இல்லாட்டி நாங்கள் ஃபைனல் விளையாடிருப்போம் கட்டமை. ஃபைனலில் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாக ஒரு விளையாடிருப்போம். சரி, குறிப்பாக இந்த போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடிய மனநிலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தர்சன், நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்த குறிப்பாக ஒவ்வொரு பிரதேச சம்மேளனங்கள் அல்லது மாவட்ட சம்மேளனங்களை பொறுத்தவரை வந்து மாவட்ட சம்மேளன போட்டினா பிரதேச சம்மேளனங்கள் இலக்கோண்ட வச்சிருப்பாங்க, இது இதெல்லாம் அடிக்கணும், இந்த போட்டியெலாம் வெற்றி பெறணும் அப்படின்ற இலக்கோடு போவார்கள். மாவட்ட சம்மேளனத்தை பொறுத்தவரை ஒரு இலக்கொன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், யாழ்ப்பாணத்தை கொண்டு போய் இவ்வளோ விஷயத்தை செய்யணும். ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் போய் போட்டிகளை பார்த்துட்டு வராக்களை மாத்திரமாக இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாற்றியிருக்கிறோம், அல்லது இந்த விஷயங்களை வெற்றிகளை பெறணும் என்ற ஒரு இலக்கு இருந்திருக்கு. இந்த 2021ஆம் ஆண்டுக்குரிய போட்டிகளை பொறுத்தவரையில் என்னென்ன இலக்குகள் இருந்தது, எவை நிறைவேறி இருக்கிறது?
2022 33 தேசிய விளையாட்டு போட்டியில் நாங்கள் உண்மையிலேயே எல்லாத்தையுமே இலக்காக தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா முழு விளையாட்டு போட்டியிலுமே யாழ் மாவட்டத்தில் நடக்குதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இப்போ சொந்த இடத்துல சொந்த மாவட்டத்தில் போட்டியில் நடக்க வந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் சரியான பெர்ஃபார்மன்ஸை காட்டணும். இப்போ ஆரம்பத்திலேயே நாங்கள் அதுக்கான வேலையை தொடங்கிட்டேன். இப்போ நாங்கள் வந்து எய்ம் பண்ணி வச்சது ஃபுட்பால் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே எய்ம் பண்ணாங்க. பாஸ்கெட் பால் கேர்ள்ஸ்ன்னு எல்லாருமே எய்ம் பண்ணவே பாஸ்கெட்பால் டீமோடு சேர்ந்து எனக்கு போய் சப்போ நம்பிக்கை இருந்தது பாஸ்கெட்பால் வின் பண்ணணும்னு சொல்லி கேர்ள்ஸ்ன்னு போய் நெட் பால் சூறாக எய்ம் பண்ணாங்க கிடைக்கும்னு சொல்லி கிடைக்காம போன மிஸ் ஆகிட்டுது. அதே மாதிரி எல்லை வந்து பெண்கள் அணி வந்து எங்களை கடந்த காலங்களில் வந்து பிரைஸ் எடுத்திருந்த அணி. இந்த வருஷம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நடக்க போது நாங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தோம். நாங்கள் ஆனால் அந்த குறுநாள் மேட்ச்சுக்கு போய் அங்கே மேட்ச் கேன்சல் ஆகி திருப்பி வந்து அதுக்கு பிறகு திருப்பி கொழும்பில் மேட்ச் நடந்தபடியாக அந்த பிள்ளைகளாலே மேட்ச் சரியான முறையில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் போய் அந்த பிளேஸும் கிடைக்காம போயிட்டுது. பெண்களுக்கான கபடி வந்து நாங்கள் சாம்பியன்ஸ் எதுவாக இருந்தாங்க. கடந்த காலங்களுக்கு சாம்பியன்ஸ் கிடைச்சது. இந்த வருஷம் வந்து பெண்கள் இந்த கபடி போட்டியில் வந்து நிறைய சவால்கள் கடுமையாக கேள்வி வலிக்கிறது ஃபுல்லாக கேள்வி. நாங்கள் பக்கத்தில் கேகால வந்த டீம் வந்து ஒரு மேட்சோட ஃபைனல் வந்து விளையாடிது. இங்கேருந்து போன யாழ்ப்பாணம் வந்து ஒரு நாள் போய் அங்கே வெயிட் பண்ணி நின்று அடுத்த நாள் மேட்ச் விளையாடி அதுதான் ஃபுல்லாக மேட்ச் விளாடி நாலு டீமோட மேட்ச் விளையாடிட்டு அஞ்சாவது வச்சால் தான் கேகால ஃபைனல் விளையாடுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் இந்த கேர்ள்ஸ் இந்த கிரிக்கெட் நாங்கள் எய்ம் பண்ணாங்க. எங்களுக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் மேட்சே இல்லை. எங்களுக்கு முதல் நாள் மேட்ச் முடிஞ்சது அடுத்த நாள் ஃபைனல் மேட்ச் நடந்து நடக்குது அடுத்த நாள் மேட்ச் நடக்கப்போகுது முடியலேருந்து நாலு மணி மட்டும் மேட்சே இல்லை. திடீரெண்டு குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. மூன்று மேட்ச்லேயும் வந்து நடுவர்கள் வந்து கடுமையான குழப்பம் கொடுத்தது யாழ்ப்பாணத்துக்குன்னு சொல்லி இந்த இடம் வந்து எல்லா போட்டியிலும் பெரும்பாலான குழு போட்டிகள் அனைத்திலுமே நடுவர்களால் கடுமையான எதிர்ப்பு வந்தது. எங்களுக்கு என்ன காரணம் அதுக்கு? கடந்த காலங்களில் சும்மா போய் பார்த்துட்டு இருந்தாங்களே இப்போ வந்து பதக்கங்கள் வாங்க போகிறோம்ட்டு பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களே இல்லை தானே? அது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே எங்களுக்கு கல்லறி இவ்வளவுதான் மாமரம் காய்க்கு வலிக்குன்னு அர்த்தம். இப்போ எங்களுக்கு காய்க்க வலிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஆரம்பத்திலேருந்து முதலாவது விளப்பந்தர போட்டி நடைபெற்றது. செமி அரையிறுதி போட்டியில் வந்து நடுவர்கள் பக்கச்சார்பாக ஏற்பட்டார்கள் அது ஆதாரம் இருந்தது. இப்போ இந்த கூடைப்பந்தர போட்டியிலேயும் பக்கச்சார்பாக ஏற்பட்டார்கள் அதுக்கான ஆதாரம் இருந்தது. உண்மையிலே இந்த கிரிக்கெட் போட்டி வந்து கொழும்பு மகரம மைதானத்தில் நடைபெற்றது. அந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்த்து கொண்டு இருந்த மேட்ச். அந்த டைம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வாங்க நின்றபடியாக ஒரு ஸ்டேஜ் மேலே ஃபேமிலியிலேனா நிறைய பேர் நின்றது. முதலாவது மேட்ச் வந்து நுரையோட நடந்த மேட்ச்சில் வந்து அம்பையர்னு ஒரு தீர்ப்பு ஒன்று மாறி கொடுத்ததால் வந்து எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுமே வந்து அந்த மிச்சம் இந்த விளையாடிக்கு வந்த மிச்சம் எல்லா டிஸ்ட்ரிக் டீமுமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு அதுக்கு பிறகு செமிஃபைனல் மேட்ச்சில் வந்து ஒரு கேட்ச் உண்டு சான் எடுத்த ஒரு கேட்ச் உண்டு அம்பையர் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டார். தனக்கு தெரியல அவுட் இல்லைன்னு சொல்லிட்டார். உடனே வெளியில் என்ன உங்களுக்கு நாங்கள் புறையாக வந்தாங்க மற்ற டீம்காரர்களுக்கு அடிக்கவே போயிட்டாங்க. அப்படி எனக்கு கணக்கு குழப்பங்கள் வந்து இப்போ நாங்கள் எய்ம் பண்ணதில் வந்து கணக்கு மிஸ் ஆனது காரணமே இதுதான். இப்போ ஃபுட்பால் மேட்ச் வந்து தெரியாம மாலை இப்போ பிளேஸில் வந்து ரெண்டு மூணு பிளேஸ் தான் சானு மதுரை அப்படி ரெண்டு மூணு பிளேஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவர்களுக்கு வந்து மற்ற டீமோட கோஆர்டினேஷன் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஃபுட்பால் எல்லாம் வந்து சும்மா போய் போய் ஒரு தடவை போய் விளையாடி போட்டு வரையில ஒரு பிளேஸும் வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ சேர்ந்து விளையாடி கோஆர்டினேஷன் வேறு வரணும் அதுக்கப்புறம் மேட்ச் தங்கணும். ஆனால் இந்த முறை எங்களுக்கு வந்து அந்த டைம் எங்களுக்கு சரியாக கிடைக்கல ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இல்லையும் அதே பிரச்சனை. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் நடக்க நாங்கள் இந்த மாதிரி அந்த இவ்வளோ அச்சீவ்மெண்ட் கிடைச்சது காரணமே சொந்த மண்ணுன்ற ஒரு உணர்வு வந்து எல்லாருக்கும் உள்ள இருந்தபடியே தான் எங்களோட மண்ணில் நடக்க நாங்கள் வின் பண்ணணும்ன்ற ஒரு உணர்வு இருந்தபடியே தான் குழு போட்டியில் அதிகம் வெற்றி கிடைச்சது. எங்களுக்கு எதிர்பார்த்து அந்த ஆண்களுக்கான கையெழுத்து போட்டியில் நானும் பங்கு வெட்டி இருந்த நேரத்தில் நாங்களும் வெற்றிக்காக காத்திருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால் எங்களை போயிட்டு வெற்றி பெறலாம் போயிட்டு எல்லை போட்டிகள் ஆண்களுக்கான எல்லை போட்டிகள் ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி எல்லாருமே பயந்தது. புற மாவட்டங்கள் பயந்தது. யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லாருமே நல்ல பிளேஸ் வந்திருக்காங்கன்னு பயந்து ஒன்று தெரியும் மச்சுண்டு. ஆனால் சின்ன ஒரு கேர்லெஸ் பண்ணினால ஒரு கேட்ச் ஒன்று மிஸ் பண்ணனால சேரது காலிறுதி போட்டியில் வழிகறினது எல்லாமே எங்களுக்கு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களாக எங்களுக்கு சாதகமாக இருந்தது. சின்ன சின்ன ஒரு காரணங்களால் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு மாலை அங்கே கிரிக்கெட் கேட்ச் கையெழுத்தலுக்கு மாலை அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களால் வந்து எங்களோட சான்ஸ்லாம் நாங்களே மிஸ் பண்ணிடுறோம். குறிப்பாக இந்த ஆண்டில் விளையாட்டையும் தவற விட்டீங்க. சொந்த மாவட்டத்தில் இடப்படுவோம் இந்த அடைய மட்டத்தையும் பெறக்கூடியதாருன்னு சொன்னீங்க. அடுத்த முறை வேறு எங்கேயாவது போட்டி நடந்தாலும் கூட உங்களுடைய அடைய மட்டம் எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் நாங்கள் அடைஞ்சது வந்து ஒரு அடைய மட்டமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் பார்வையும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு பக்கம் திரும்பிட்டுது. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ அதுதான் நாங்கள் அடைய மாட்டோம். இப்போ விளையாடமாங்கள் யாழ்ப்பாணம் என்ற பெரிய ஒரு இதாக இருந்துக்க மாட்டேனும் யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த வருஷம் போய் எல்லாமே குளூப் பென்ஸில் நாங்கள் முதலாளிடம் மீன் மேலே ஒரு கோல்டு மெடல் ரெண்டு செகண்ட் ப்ரைஸ் இருந்தோன்னே இனி வார வருஷம் பிறகு யாழ்ப்பாணம் பெறதுன்ற ஒரு அவங்களும் யாழ்ப்பாணத்துக்கு எதிராக ரெடியாக வருவாங்க. இப்போ நெட்பால் யாழ்ப்பாணம் போய் டீம் வருதுண்டா யாழ்ப்பாணம் எல்லா டீம் வேணும் அதுக்கு நாங்கள் ரெடியாக உண்டு அவங்க ரெடியாகும். கேர்ள்ஸ்னா பாஸ்கெட் பால் இருந்தால் பாஸ்கெட் பால் ரெடியாகும். இப்போ இனி தான் நாங்கள் விளையாட ஆரம்பிக்க போகிறோம். இனி தான் எங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். இப்போ இனி வைகாசி மாதம் டிஸ்ட்ரிக்ட் மீட் தொடங்கும். எட்டாம் மாதத்தில் வந்து நேஷனல் மீட் தொடங்கும். விளாடம் வந்து நாங்கள் நாலாம் மாதத்துலாம் டிஸ்ட்ரிக் மீட்டுக்கு ரெடியாகும். ஏழாம் மாதம் தான் நேஷனல் மீட்டுக்கு ரெடியாகும். ஆனால் இனி அப்படி இருந்தமெண்டா இந்த நிலையை வந்து நாங்கள் தக்க வச்சுக்கலாம். இப்போ இருந்து ஆரம்பிக்கணும். இப்போயே சுற்றுத்தொடர்கள் போட்டியில் வச்சு புள்ளி வீரர்கள் இப்போயே விளையாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும். கடந்த காலங்களில் கொரோனாவால் எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. எல்லாரும் விளையாட்டுக்குள்ளே கொண்டாடுறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பயிற்சியில் அப்படியே பிரச்சனை இருந்தது. இனியும் அதை சாட்டிங் கொண்டு வைக்கல.
நாட்டில் எல்பிஎல் நடக்குது சவுத்து கட்டி மேட்ச் முன்னாடி போட்டு போகுது, நாங்கள் கொரோனா காலத்து ஆட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கல, விளையாடாமல் இருக்கல. இப்போ தாங்களாக முன் வந்து இப்போ நாங்கள் கடந்த இப்போ எங்களோட மாவட்ட சம்பளத்தால் வந்து இனி வர காலங்களில் வந்து கையெழுத்தல் போட்டி, ஆண்களுக்கான விலைப்பந்தாட போட்டி வந்து கூடிய கவனம் செலுத்த இருக்கணும். ஏன்டா கபடி போட்டிகள் கிரிக்கெட் போட்டிகளுக்கு வந்து யாழ்ப்பாணம் நோமலாகவே சுற்றுச்சூழல் நடக்கிறது, ஆனால் கையெழுத்தல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தின மீட்டை விட்ட வேறு போட்டி இல்லை, ஆண்களுக்கான விலைப்பந்தாட போட்டி யுத்தின மீட்டை விட்ட ஒரு போட்டியே இல்லை, அது மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, வேறு ஒரு மெச்சம் இல்லை. அதனால் வந்து இனி அதில் கொஞ்சம் கூட்டி அந்த வீரர்களை உருவாக்குறது மூலமாக அடுத்த வர காலங்களில் எங்களோட அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் அப்படி தக்க வச்சுக்கொள்வோம். நிச்சயமாக இந்த முயற்சி என்பதும் இது அடைய மட்டம் என்பதும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்த ஆண்டுகளில் இதை தாண்டி இன்னும் உயரங்கள் தொட வேண்டும். அப்போதெல்லாம் இந்த களம் அழைத்து பாராட்டுவதற்கும் இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கும் பலர் பார்த்து கொண்டிருப்பார்கள். கடந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மாவட்ட உதவி பணிப்பாளர் உள்ளக மைதானம் தொடர்பிலான ஒரு வேண்டுகோளையும் எல்லோரிடத்திலும் முன்வைத்திருக்கிறார். இப்படியான விஷயங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் நிச்சயம் இந்த மண் ஒன்றையுமே சாதிக்காமல் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை விட நிறைய விஷயங்களை செய்து முடித்ததற்கு பிறகு தேவைப்பாடுகளை சொல்வது, அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய தேவை இருப்பது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஆர்வம் இருக்கக்கூடிய இந்த துறையிலே இன்னும் இந்த மண் தடம் பதிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இது சார்ந்திருக்கக்கூடிய பங்களிப்புகளை செய்யுங்கள் என்கிற சின்ன விண்ணப்ப பத்தையும் வைத்து நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஐவரையும் இந்நாளிலே நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம். அடுத்த ஆண்டுகளில் இன்னும் வெற்றிகள் இன்னும் உயரங்கள் தொட வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். வருகிற வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.